வணக்கம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் வந்து ஜூஸ் ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறேங்க. மூணு ஜூஸ் ஐட்டம் பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நாட்டு சக்கரை, லெமன் ஜூஸு, சப்ஜா விதை, அது வந்து நன்னாரி விதைன்னு சொல்லுவாங்க, சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த திருநீற்று பச்சை இலை இருக்குது இல்லைங்களா, துளசி மாதிரி, அதுலேருந்து எடுக்கிற விதை தான் இது, இந்த நன்னாரி விதை. அப்புறம் வந்து மாதுளம்பழம் முத்து கொஞ்சம் வச்சுருக்கோங்க ஜூஸுக்கு. அப்புறம் வந்து பப்பாளி கொஞ்சம், இதை மூணையும் வச்சு ஜூஸ் போட்டு காட்டுறங்க. அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோங்க ஜூஸு. இப்போ மாதுளம்பழம் ஜூஸுக்கு வந்து கலக்க வேண்டியது சொல்கிறேங்க. பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க பால். இப்போ கலந்துக்கலாம் மாதுளம்பழம் ஜூஸில் தேவையான அளவு பாலுங்க. நாட்டு சக்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. சுகர் எப்படி உங்களுக்கு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிறேன். அடுத்தது பப்பாளி ஜூஸுங்க. பப்பாளி ஜூஸுக்கு வந்து கொஞ்சமாக பால் போட்டுக்குங்க போகிறோம். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து போட வேணாம், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. லெமனுக்கு வந்துங்க இந்த சப்ஜா விதை போட்டுக்கிறேங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூடுலாம் இல்லாமல் இருக்கும், நல்லா சத்தும் கூட. தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க லெமன் ஜூஸுக்கு. நாட்டு சக்கரை வந்து எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. ஜூஸ் பாருங்கள் போட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.